வணக்கம். 1ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை எந்தெந்த வகுப்புகளுக்கு எத்தனை சதவீதம் பாடத்திட்டம் குறைக்கப்பட்டுள்ளது என்பது தொடர்பான தகவலை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். 1ஆம் வகுப்பு மற்றும் 2ஆம் வகுப்பு ஆகிய 2 வகுப்புகளுக்கும் 50% பாடத்திட்டம் குறைக்கப்பட்டுள்ளது. அடுத்தது 3ஆம் வகுப்பு மற்றும் 4ஆம் வகுப்புகளுக்கு 49% பாடத்திட்டம் குறைக்கப்பட்டுள்ளது. இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிற இமேஜில் இருக்கிறது எவ்வளவு சதவீதம் படிக்க வேண்டும் என்பதற்கான தகவல் தான் உள்ளது. இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிற இந்த இமேஜில் உள்ள தகவலை 100லேருந்து கழிச்சிங்கனாக்கா அதில் என்ன வருதோ அந்த அளவு தான் குறைக்கப்பட்டுள்ள பாடத்திட்டம் என்பது இதன் பொருள். அதனால் 3ஆம் வகுப்பு மற்றும் 4ஆம் வகுப்பு பார்த்திங்கன்னாக்கா இங்கே 51% போட்டிருக்கிறாங்க. இது படிக்க வேண்டியது. 100% இது கழிச்சிங்கனாக்கா மிச்சம் 49%னு வரும். அது குறைக்கப்பட்டுள்ள பாடத்திட்டம். அடுத்தது 5ஆம் வகுப்பை பொறுத்த வரைக்கும் 48% பாடத்திட்டம் குறைக்கப்பட்டுள்ளது. மீதமுள்ள 52% நாம் படிக்க வேண்டியது. அடுத்தது 6ஆம் வகுப்பிற்கு 47% பாடத்திட்டம் குறைக்கப்பட்டுள்ளது. மீதமுள்ள 53% படிக்க வேண்டியது. அடுத்தது 7 மற்றும் 8 ஆகிய 2 வகுப்புகளுக்கும் 46% பாடத்திட்டமானது குறைக்கப்பட்டுள்ளது. மீதமுள்ள 54% பாடங்கள் படிக்க வேண்டியவை. அடுத்தது 9ஆம் வகுப்பிற்கு 38% குறைக்கப்பட்டு மீதம் 62% படிக்க வேண்டியுள்ளது. அடுத்தது 10ஆம் வகுப்பிற்கு 39% குறைக்கப்பட்டுள்ளது. மீதமுள்ள 61% படிக்க வேண்டியது. அடுத்தது 11ஆம் மற்றும் 12ஆம் வகுப்பிற்கு 35 முதல் 40% வரை பாடத்திட்டம் குறைக்கப்பட்டுள்ளது. அதனால் மீதமுள்ள 60% முதல் 65% வரை படிக்க வேண்டிய உள்ள பாடத்திட்டங்களாக இருக்கும். இதுவரை நாம் பார்த்த தகவல் வந்து 1ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை எந்தெந்த வகுப்புகளுக்கு எத்தனை சதவீதம் பாடத்திட்டம் குறைக்கப்பட்டுள்ளது என்பதற்கான தகவலை தான் பார்த்தோம். இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். உங்களது உறவினர்கள் மற்றும் நண்பர்களுக்கும் இந்த தகவலை பகிருங்கள். நன்றி.